அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூறாவுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா சூரத்துல் முத்தஃபிஃபீன் இந்த சூறாவுடைய தமிழாக்கம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது குர்ஆனில் எண்பத்தி மூணாவது அத்தியாயமாக இருக்குது மொத்தம் இதில் முப்பத்தி ஆறு வசனங்கள் இருக்குது இந்த சூறாவுடைய பொருள் என்ன அப்படின்னா அளவில் மோசம் செய்தல் இப்போது இதனுடைய தமிழாக்கங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் அளவில் மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடம் அலந்து வாங்கினால் நிறைய அலந்து கொள்கின்றனர் மற்றவர்களுக்கு அவர்கள் அலந்து கொடுத்தாலும் அல்லது நிறுத்தி கொடுத்தாலும் குறைத்து அவர்களை நஷ்டப்படுத்தி விடுகின்றனர் ஒரு நாளில் நிச்சயமாக அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் நம்பவில்லையா அந்நாளில் மனிதர்கள் அனைவருமே உலகத்தாரின் இறைவன் முன் விசாரணைக்காக நின்று கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக பாவிகளின் பதிவேடு நரகத்தில் சிறைக்கூடத்தில் இருக்கும் நபியே அச்சிறை கூடத்தின் பதிவேட்டை நீங்கள் அறிவீர்களா அது ஒரு பதிவு புத்தகம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களின் பெயர்கள் எல்லாம் அதில் பதியப்பட்டிருக்கும் இதனை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் இதனை மட்டுமே பொய்யாக்குகின்றனர் கூலி கொடுக்கும் நாளையும் பொய்யாக்குகின்றனர் வரம்பு மீறிய பாவிகளைத் தவிர மற்றவரும் அதனை பொய்யாக்க மாட்டான் அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓரே காண்பிக்கப்பட்டால் இது முன்னுள்ளோரின் கட்டுக்கதைதான் என்று கூறுகிறான் நிச்சயமாக அவ்வாறன்று அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களே அவர்களின் உள்ளங்கள் மீது துருவாக படிந்து மூடிக்கொண்டன கொண்டன அதனால்தான் இவ்வாறு கூறுகின்றனர் விசாரணைக்காக கொண்டு வரப்படும் அந்நாளில் நிச்சயமாக இவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்பட்டு விடுவார்கள் பின்னர் நிச்சயமாக இவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் பின்னர் இவர்களை நோக்கி நீங்கள் பியாக்கிக் கொண்டிருந்தது இதுதான் என்று கூறப்படும் அவ்வாறு அல்ல நிச்சயமாக நன்மை செய்தவர்களின் பதிவேடு இல்லியூன் என்ற மேலான இடத்தில் இருக்கும் நபியே இல்லியூன் என்னும் மேலான இடத்தில் இருக்கும் பதிவேடு என்னவென்று நீங்கள் அறிவீர்களா அது ஒரு பதிவு புத்தகம் அதில் நல்லவர்களின் பெயர்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கும் முகரபான மலக்குகள் அதனை காத்து பார்த்து கொண்டு இருக்கின்றனர் ஆகவே நிச்சயமாக நல்லவர்கள் அந்நாளில் இன்பம் நிறைந்த சுவனபதியில் உயர்ந்த கட்டில்கள் மீது சாய்ந்த வண்ணம் சுவனபதியின் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் முகங்களைக் கொண்டே அவர்களின் சுகவாசத்தின் செழிப்பை நபிய நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் முத்திரையிடப்பட்டிருக்கும் கலப்பற்ற திராட்சை ரசம் அவர்களுக்கு புகட்டப்படும் ரசம் அவர்களுக்கு புகட்டப்படும் அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் பானத்தை ஆசை கொள்ள விரும்புபவர்கள் அதனையே ஆசை கொள்ளவும் அதில் தஸ்னிம் என்ற வடிகட்டிய பானமும் கலந்திருக்கும் தஸ்னீம் என்பது சொந்தமாக அல்லாவுக்கு சமீபமானவர்கள் அருந்துவதற்கென ஏற்பட்ட ஒரு சுனையின் நீராகும் நிச்சயமாக குற்றவாளிகளோ இன்று நம்பிக்கை கொண்டவர்களை கண்டு ஏளனமாக சிரிக்கின்றனர் அவர்களின் சமீபமாக சென்றால் பரிகாசமாக தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கஞ்சாடையையும் காட்டிக் கொள்கின்றனர் அவர்களை விட்டும் விலகி தங்கள் குடும்பத்தார்களிடம் சென்று விட்ட போதிலும் பின்னும் இவர்களுடைய விஷயங்களிலேயே பரிகாசமாக பேசி மகிழ்ச்சி அடைகின்றனர் வழியில் இவர்களை கண்டால் இவர்களை சுட்டி காண்பித்து நிச்சயமாக இவர்கள் வழி கேட்டு போனார்கள் என்றும் கூறுகின்றனர் நம்பிக்கையாளர்களை பற்றி எதற்காக இவர்கள் இவ்வளவு கவலைப்படுகின்றனர் இவர்கள் அவர்கள் மீது பாதுகாப்பாளர்களாக அனுப்பப்படவில்லையே எனினும் மறுமை நாளாகிய இன்றைய தினம் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்நிராகரிப்பவர்களைக் கண்டு சிரிக்கின்றனர் சோணபதியில் உள்ள சிறந்த ஆசனங்கள் மீது சாய்ந்த வண்ணம் இருந்து கொண்டு இந்த பாவைகள் படும் வேதனையை பார்த்து கொண்டு மறுமையை நிராகரித்த இவர்களுக்கு இவர்களுடைய செயல்களுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்றும் கேட்பார்கள் இதுதான் இந்த சூறாவுடைய தமிழாக்கங்களாக இருக்குது மேலும் இதே போன்று சூறாக்களுடைய தமிழாக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க سلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ